போட்டு கோஸ்டா மாறிடும் ப்ரோ. அப்புறமா படம் வேட்டையனை பத்தி நான் ஒண்ணுமே நினைக்கல ப்ரோ. அந்த படமே எனக்கு எங்குதுன்னு தெரியாது ப்ரோ. தளபதி ஃபேன், தளபதிக்கு தான் உயிரே கொடுப்போம். அவரு அப்டேட்டே எங்களுக்கு தேவையில்லை, ஒரு ஸ்கிரீன்ல வந்தா போதும் எங்களுக்கு, அவ்வளவுதான். இல்ல தளபதி படம் எல்லாம் வந்து அவ்வளவு ஓடுறது கிடையாது. சும்மா ஏதோ இவ்வளவு கோடி வந்துச்சு அவ்வளவு கோடி வந்துச்சுன்னு சொல்றாங்களே தவிர. வேட்டையன் புதுசா இருக்கும்னு பாப்போம். கோட்டு தான் ப்ரோ, கண்டிப்பா தளபதிக்காக தான். கோட்டுக்கு தான் ஈகரா வெயிட் பண்றேன், ஏன்னா தளபதி ஃபேன். கோட் மூவி. நான் தளபதி ஃபேன், ஸோ அதுக்காக ரஜினியோட வேட்டையன் படத்துக்கு தான் வெயிட் பண்ணுறேன், ஏன்னா நான் ரஜினியோட பயங்கரமான ஃபேன். தளபதி தான், நோ டவுட்டே இல்லை, கோட் தான். தளபதி தாங்க உயிர், க்ரஷ், லவ் எல்லாமே அவர் தான். அவர் எப்போ அரசியலுக்கு வருவாங்க வெயிட் பண்ணுறேன். ஓட்டே போடல, ஃபர்ஸ்ட் ஓட் தளபதிக்கு தான். அப்புறம் டபுள் ஆக்ஷன் போட்டுங்கிறானுங்க அண்ணன் தம்பியார் பணங்கள். நான் அப்பா தம்பி அப்போ பையனா பண்ணுங்க ப்ரோ. அதனால தான் டைம் ட்ராவல் வேற இருக்குன்றாங்க, அதான் மாஸ் காட்டிடுவேன் எப்பயும். நம்ம கோட்டு தான் ப்ரோ, தளபதி ரசிகர் எப்பயும் தளபதி தான். இல்லை ப்ரோ, நாம எப்பயும் தளபதி மட்டும்தான் ஃபாலோ பண்ணுறது, பார்க்குறது தான் ப்ரோ. இருந்தாலும் எது தளபதினா தளபதி தான். நான் அவ்வளோவா ரஜினி ஃபேன்லாம் இல்லை ப்ரோ. நம்ம எப்பவுமே தளபதி தான் ப்ரோ, தளபதி தான் நம்மளுக்கு உயிர். அவர் நல்லா தான் பண்ணுகிறார், ரெண்டு மூணு படம் நிறைய படம் பண்ணுகிறார் அவர். அந்த படம் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். யுவன் மியூசிக்லாம் சொல்லவே தேவையில்ல ப்ரோ, தரமாக இருக்கும் எப்படி பார்த்தாலுமே. மூணு பேரும் காம்போவும் சேர்ந்தால் ஃபயர் ஆயிரும் ப்ரோ. அவள் தான் ப்ரோ, கோட்டு கோஸ்டா மாறிடும் ப்ரோ. அப்புறமா படம் தரமாக இருக்கும். வேட்டையனை பற்றி நான் ஒன்றுமே நினைக்கல ப்ரோ. அந்த படமே எனக்கு எங்குதுன்னு தெரியாது ப்ரோ. ஃபுல்லாக தளபதி தான் ஃபோக்கஸே. நீங்கள் இப்போ சொல்லிதான் வேட்டையன்னு ஒரு படம் இருக்குதுன்னு எனக்கு தெரியுது. இல்லை ப்ரோ, நீங்கள் சொல்லிட்ட அப்புறம் தான் ப்ரோ தெரியுது. அப்படி கோட்டு தான் ப்ரோ, கோட்டு தான் ப்ரோ. அவரை ரொம்ப பிடிக்கும், கூட இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து நல்லது செய்கிறாரு. அந்த ஒரு காரணத்துக்காக ரொம்ப பிடிக்கும். இப்போ இல்லை, அமராவதியிலேருந்து பிடிக்கும். விடாமுயற்சி தான் எல்லாம். எல்லாத்துக்கும் யங்கஸ்டுக்கெல்லாம் கொஞ்சம் வந்து ஒரு தைரியம் சொல்கிற மாதிரி அந்த படம் எப்படியும் வரும். அவர் அப்டேட்டே எங்களுக்கு தேவையில்லை, ஒரு ஸ்க்ரீனில் வந்தால் போதும் எங்களுக்கு, அவ்வளோதான். இல்லை தளபதி படம்லாம் வந்து அவ்வளோ ஓடுறது கிடையாது. சும்மா ஏதோ இவ்வளோ கோடி வந்துச்சு அவ்வளோ கோடி வந்துச்சுன்னு சொல்கிறாங்களே தவிர, எல்லாமே வந்து சைடில் பிளாக்ல விற்று காட்டிட்டார். இது இவரு வந்து அப்படி கிடையாது. எங்களுக்கு ஸ்க்ரீனில் அவர் பேஸ் காமிச்சா போதும், 500 ஒரு டிக்கெட்னா கூட நாங்கள் வாங்கிடுவோம். அதான் சொன்னல, நல்லது பண்ணுறாரு எல்லாத்துக்கும். மாசா வரணும்னு பார்க்குறோம். ஒரு ஃபேமிலி ஃபேமிலி சப்ஜெக்டில் அந்த மாதிரி வந்தால் நல்லாயிருக்கும். பட் ஆனால் அந்த இப்போ டீசர் மாதிரி கிளிம்சி மாதிரி ஒன்று வந்து அதில் அந்த அளவுக்கு இல்லை. அதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் ஆனால் கோட்டை அதை விட அதிகமாகவே கோட்டுக்கு தான் ஈகரா. அதான் சொன்னேன், ஃபியூச்சர் ஃபிலிம் மாதிரி இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் லுக்கை வச்சு பார்த்ததுல கொஞ்சம் ஆக்ஷனு அந்த மாதிரி இருக்கனால மேபி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ஏதாவது பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அதுக்கு வீட்டு ஃபஸ்ட் லுக் வந்து ஓகேவாக இருந்தது. செகண்ட் லுக் நல்லா இருந்துச்சு. செகண்ட் லுக் கொஞ்சம் நல்லா மாசாக நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட் லுக் ஓகேவாக இருந்துச்சு. இது வரைக்கும் ஓரளவுக்கு பண்ணியிருக்காரு மாநாடு, அப்புறம் சரோஜா, சென்னை 28, அந்த மாதிரி ஃபன்னியாக கொஞ்சம் பண்ணியிருந்தாருன்னா நல்லாயிருக்கும். அந்த மாதிரி தான் எதிர்பார்க்குறோம். பட் ஆனால் எந்த மாதிரி வரும்னு தெரியல. பார்ப்போம். விஜய்னால கொஞ்சம் கமர்ஷியலாக தான் பண்ணுவாங்க. ஸோ கமர்ஷியலாக மங்காத்த அளவுக்கு வர வாய்ப்பு இல்லை. பட் ஆனால் ஓரளவுக்கு வந்தால் நல்லாயிருக்கும். யுவன் மியூசிக் எப்பயுமே நல்லா தான் பண்ணுவார். ஸோ அவர் மியூசிக்லாம் எல்லாருமே ஃபேன்ஸ் தான். ஸோ அதனால தான் யுவன் மியூசிக் குறை சொல்ல முடியாது. அது பிரச்சனை இல்லை. பாப்போம். வெங்கட் பிரபு மேக்கிங்ல தான் இருக்கு எல்லாமே. ஆப்வியஸ்லி இப்போதைக்கு கோட்டு தான். வேட்டையன் இன்னும் சம்திங் ஏதாவது ட்ரெய்லர் கீழே விட்டாதான் நமக்கு ஏதாவது தெரியும். ஏன்னா இப்போ கிளிம்சியை வச்சு நம்ம எதுவும் சொல்லிட முடியாது, இதுவும் எதுவும் சொல்லிட முடியாது. பட் ஆனால் இது கொஞ்சம் ஃபியூச்சர் ஃபிலிம் மாதிரி இருக்கனால ஸோ அதுக்காக வெயிட் பண்ணுறோம். ரொம்ப பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி வரும்னு. ஆ, பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு. அதான் அதுக்காக தான் வெயிட் பண்ணுற. படம் வந்ததுக்கப்புறம் நல்லா இருக்கும்னு நம்புகிறேன். பார்ப்போம். ஓகே, எல்லாமே நல்லா தான் இருக்கும். அதனால தான் மெயினாக ரஜினியோட நெக்ஸ்ட்டு அவங்களோட நெக்ஸ்ட் என்ன இருக்கோ அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்து பிடிக்கும், சின்ன வயசுலேருந்து நிறையா படம் பார்த்துருக்கேன். அதனால நயன்தாராக்கு ஹீரோயின் ரோல் தான் நல்லாயிருக்கும். பட் நயன்தாரா மேம் இதுக்குன்னு நடிக்கணும் அப்படின்னு சொல்லலாம் இல்லை. ஸோ அதனால அவங்க ஹீரோயின் ரோல் வெயிட் பண்ணுறோம். வெயிட்டேன் தான், கண்டிப்பாக வெயிட்டேன். கோட்டுக்காக தான், ஆப்வியஸ்லி கோட்டுக்காக தான். பிகாஸ் தளபதி நடிக்கிறது, ஸோ அதுக்காக தான் வெயிட் பண்ணுறோம். இன்னும் லைக் கொடுக்காதது கொடுக்கணும் கண்டிப்பாக. ஆஸ் யூஷுவல் பயங்கரமாக தான் இருக்கும். வெங்கட் பிரபு மூவினாவே சம்திங் ட்விஸ்ட்டு, அது எல்லாமே நாங்கள் எதிர்பார்த்து தான் இருப்போம். யுவன் ஃபேனுங்க நாங்கள்லாம். ஸோ யுவன்னாவே எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக. வெங்கட் பிரபு யுவன் காம்போ எப்பவுமே வேறு லெவலில் தான் இருக்கும். தளபதி அதோட சேர்ந்து தலைவர் மூவி இதுவும் பயங்கரமாக தான் இருக்கும், சொல்லவே முடியாது. ரெண்டுமே ஈக்குவல். கோட் ஃபஸ்ட்டு. தளபதி நல்ல ஆக்டிங் மட்டும் இல்லாமல் இப்போ அடுத்த ஒரு வந்து கெரியர் வந்து மாறுது. அதுக்காக இந்த படம் வந்து அதுக்கு ஒரு அடிக்கலாக இருக்கும்னு நினைக்கிறேன். வெங்கட் பிரபு வந்து மங்காத்ததுக்கு அப்புறம் தான் அவர் வந்து யாருன்னு தெரிஞ்சது. தலைக்கு ஒரு மாதத்துக்கு அப்புறம் இப்போ தளபதிக்கு ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். மாநாடு இப்போ நல்லா ஓடினதுனால இப்போ அந்தமாரி டைம் டேபிள் இப்போ எடுத்திருக்காரு. லூப்பிங் இல்லாமல் ஒரு மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். லுக்கில் செம்மையாக இருந்தது. ரெண்டு கெட்டப் ஒரே இதில் வச்சிருக்காங்க. அது எப்படி வரணும் அவுட் புட் படம் தான் தெரியும். சும்மா ஃபர்ஸ்ட் லுக் எதுவும் சொல்ல முடியாது. எந்த படமாக இருந்தாலும் அவுட் லுக் எதுவும் சில படம் ட்ரெயிலர் நல்லாயிருக்கும், படம் வந்து முக்கியம் இருக்கும். ஸோ இது எப்படி நம்ம ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா
தெரியும். ஆனா ஈகரா வெயிட் பண்றோம். வேட்டின் இவ்வளவு வயசு நடிக்கிறது பெரிய விஷயம். சோ நம்ம வந்து ஒரு வயசு நம்ம எதுவும் எதுவும் சொல்லக்கூடாது. டைரக்டர் பத்தி தான் எதாவது பேசுறா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அவருக்கு வந்து வயசான கேட்டம்னால அந்த கேட்ட எதுவுமே நடிச்சா நல்லா இருக்கும். ஜெயிலர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பேரன் பையன் தாண்டி அந்த எமோஷன் நல்லா இருந்தது. அவர் ஆக்சன் எதுவும் பண்ணாம இது அண்ணத்தை மாதிரி லவ் பண்ணி சுத்திட்டு அந்த மாதிரி போறதோட இந்த மாதிரி நல்லா கரெக்டா போகுது. அவர் வயசுக்கு ஏத்த மாதிரி நடிச்சா நல்லா இருக்கும். அதுதான் இந்த ஜெயிலருக்கு அவ்வளவு ரெஸ்பான்ஸ் கிடைச்சு கூட்டு குடும்பமா போய் பார்த்ததுக்கான ரீசன் அதுதான். வயசு தாண்டி அவருக்கு அவருக்கான வயசுக்கு ஏத்த கேரக்டர் நடிச்சா மட்டும்தான் நல்லா இருக்கும். இன்னும் வந்து அந்த லவ் பண்ணமே சுத்துறது இன்வெஸ்டிகேஷன் பண்றதுலாம் தேவாது. வயசு ஆயிடுச்சுன்ற ரீசன் தாண்டது மட்டும் இல்லாம அவர் அந்த ஏஜ் வந்துட்டாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து சமூக சாந்தி நடிச்சா மட்டும்தான் நல்லா இருக்கும். அதுதான் அவர்கிட்ட எதிர்பார்க்கிறோம். வேட்டையில அதுதான் எதிர்பார்க்கிறோம். தலைவர் கிட்டயும் தளபதி கோட்டு தான், தளபதி ஃபேன் தான். தளபதிக்கு ஈகரா வெயிட் பண்றேன். வேட்டையும் பார்ப்போம். தலைவர் இந்த வயசுக்கு அப்புறம் எப்படி நடிச்சிருக்காரு அந்த கெட்டப்புக்காக வெயிட் பண்றேன். அதுவும் பார்க்கலாம், தப்பு இல்ல. வெங்கட் பிரபு டேரக்டர் நம்ம யுவன் தான் மியூசிக் டேரக்டர். நல்லா இருக்கும் ப்ரோ, அதனால பார்க்கலான்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா டபுள் ஆக்ஷன் மாதிரி விட்டுருக்காங்க போஸ்டர்லாம். ஸோ நல்லா இருக்க மாதிரி தான் ப்ரோ இருக்கும். காம்போ எப்படி இருக்கும்? நமக்கு ஆல்ரெடி தெரியும் வெங்கட் பிரபு பற்றிலாம் நல்லா பண்ணுவாங்க. ஸோ இந்த படமும் நல்லா இருக்கும் எனக்கு பார்க்கலாம். வேட்டையன் பற்றி தலைவர் படத்தை பற்றி சரியா தெரியல ப்ரோ. வேட்டையன் தெரியல ப்ரோ. ஓட்டு தான் ப்ரோ கண்டிப்பா தளபதிக்காக தான். ஆமாம், இன்னும் ஓட்டு வரல. அவருக்கு ஓட்டு போடுறது ஃபர்ஸ்ட் ஓட்டு அவருக்கு தான் போடுவோம். கிரைம் ஆக்ஷன் கொஞ்சம் நிறைய சஸ்பென்ஸோட அவர் எப்பவுமே மாசா தான் பண்ணுவார். லுக் வைஸ் நல்லா தான் இருக்கு. போஸ்ட் எல்லாரும் பார்த்தா நல்லா தான் இருக்கு. பார்ப்போம். தளபதி ஃபேன், தளபதிக்கு தான் உயிரே கொடுப்போம். வேற யாருக்குமே எதுவுமே கிடையாது. அதெல்லாம் அப்படியெல்லாம் வராது. கோட்டு தாங்க தளபதி உயிருங்க. எங்க ஃபேமிலியே தளபதி தான். இவங்க இருக்காங்கல்ல பிறந்து ஃபர்ஸ்ட் ஒன் இயர் ஆயிடுச்சு. வாரிசு படத்துக்கு ஃபர்ஸ்ட் போனாங்க. ஃபேமிலி ஃபுல் தளபதி ஃபேன் தான். அவர் எது பண்ணாலும் அவர் சும்மா நின்னாலே போதுங்க. எல்லாரும் கை தட்டி சிரிப்பாங்க. போதும், அவர் இருந்தா போதும். அஜித் சார் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபேமிலிய வந்து ஒரு நல்லது நடக்கணும்னா அவரை பார்த்து தான் எல்லாரும் கத்துக்கணும். அதனால அவரு வந்து எங்க வீட்டு பிள்ளைன்னு தான் நாங்க எல்லாரும் நினைக்கிறோம். நாங்க எங்க குடும்பத்துல ஒருத்தர். எனக்கு 53 வயசு ஆகுதுங்க. எனக்கு எங்க வீட்டுல ஒரு பிள்ளை மாதிரி, பையன் மாதிரி. நான் வந்து சின்ன வயசுலேருந்து அந்த தம்பியை பார்த்துருக்கேன். மந்தவெளியில் பட்டின பக்கத்துலேயே பார்த்துருக்கேன் அவரை. அப்போத்துலேருந்தே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் சிரிச்சா இருந்தாலுமே எங்களுடைய குடும்பத்தோட அந்த கஷ்டம், அந்த துன்பம் எல்லாமே போயிட்டா மாதிரி நாங்கள் வந்து நினைப்போம். நாங்கள் அது அந்த அவர் ஃபஸ்ட்டு ஃபிலிம்லேருந்தே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் ரொம்ப ரொம்ப இனிமையாக பேசுவார், நல்லா பழகுவார். போனாலுமே ஹாய் அப்படி சொல்லி கை காட்டி அன்பாக நாங்களை வந்து ஹக் பண்ணுவார். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவர்கிட்ட பேசினான்னா, தம்பி எங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஒருத்தர் மாதிரி. நீங்கள் இதே மாதிரியே நிறைய சப்ஜெக்டில் ஆக்ஷன் வேணாம், குடும்ப ஃபேமிலி படமாகவே நல்லா பண்ணுங்கன்னு சொல்லுவேன் நான். என்ன விஜய் தான் தளபதிக்காக தான் எதிர்பார்த்துட்ருக்கோம். அதை அதை பார்த்துட்டு தான் இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. எப்போ ரிலீஸ் ஆகும்ன்ட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கோம். அதை பற்றி இன்னும் எதுவும் தெரியல. பேசிக்கலி தளபதி ஃபேன்றனால அதில் தான் ரொம்ப ஈகராக இருக்கும். நல்லா பண்ணுவார். இதுக்கு முன்னாடி மங்காத்தான ஒரு படம் பண்ணியிருக்காரு, இதுவும் நல்லா பண்ணுவார்னு நம்புகிறேன். வெங்கட் பிரபுனாலே வேற ஆப்வியஸாக கோட்டுக்கு தான் வெயிட் பண்ணுவோம். ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணும். இப்போ அப்கமிங் மூவிஸ் அந்த எல்லாமே ஃபேமிலி இதே மாதிரி வந்துட்டு இருக்கு. ஸோ ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்ட்டு நான் வெங்கட் பிரபு நல்லா தான் பண்ணுவாங்க. ஸோ பார்க்கலாம், வெயிட் பண்ணுறோம் நாங்களும். இல்லை எனக்கு இவன் மியூசிக் ரொம்ப பிடிக்கும். ஸோ இதில் கொஞ்சம் நல்லா கொடுப்பாருன்ட்டு நினைக்கிறேன். வெயிட் பண்ணிட்டு இருக்கும். பார்க்கணுங்க, அதுவும் நல்லா தான் இருக்கும். ஜஸ்ட் பார்க்கலாம். பட் நான் தளபதி ஃபேன்னால ஸோ நான் கோட்டுக்காக தான் வெயிட் அவர் படம் நல்லா இருக்காரு தானே. கண்டிப்பா ஒரு சாங் ஹிட் ஆயிரும். அது தெரியும். மிக்ஸ்டா த்ரில்லரா இருந்தா நல்லா இருக்கும்.